ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் சேவைச்சால் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழக அரசின் கலைஞரின் கனவு இல்லம் இருக்கு பாருங்கள் இந்த திட்டத்துக்கான பயனாளிகளை தேர்வு செய்ய போகிறாங்க எப்படி தேர்வு செய்ய போகிறாங்க இதை பற்றினா மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்தி வீ வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டுமல்ல இந்தி வீர நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க தமிழக அரசு சார்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையின் போது கலைஞரின் கனவு இல்லம் செயல்படுத்தப்படும் என தமிழக அரசு ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த திட்டத்துக்கான முக்கிய நோக்கம் என்னென்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே தமிழ்நாடு முழுவதும் குடிசை இல்லா மாநிலமாக மாற்றப்படும் சொல்லியிருக்காங்க அதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த ஸ்கீம் மூலமாக அடுத்த ஆறு ஆண்டுகளில் எட்டு லட்சம் காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் ஒரு லட்சம் புதிய வீடுகள் கட்டித்தரப்படும் சொல்லியிருக்காங்க ஒரு வீட்டோட மதிப்பீடு வந்து மூன்று லட்ச ரூபாய் நிர்ணயம் வந்து செஞ்சிருக்காங்க இது குறித்து பட்ஜெட் தாக்கலில் இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்கீம் குறித்து இப்போ ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க பாருங்கள் அதாவது பத்திரிகை செய்தி தினமலர் பத்திரிகை செய்தியில் மே நாலாம் தேதி இன்றைக்கி தான் இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம முழுமையாக வந்து பார்த்திடலாம் ஓகே அதாவது கலைஞர் கனவு இல்லம் திட்டத்திற்கான பயனாளிகளை கிராம சபை கூட்டம் வழியாக தெரிவு செய்ய தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் கிராம பகுதிகளில் எட்டு லட்சம் குடிசை வீடுகளில் மக்கள் வாழ்ந்து வருவது கண்டறியப்பட்டுள்ளது குடிசை இல்லா தமிழ்நாடு என்ற எட்ட ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் கிராம பகுதிகளில் எட்டு லட்சம் காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படணும் வந்து சொல்லியிருக்காங்க முதல் கட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டில் ஒரு லட்சம் புதிய வீடுகள் ஒவ்வொன்றும் மூணு புள்ளி ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் உருவாக்கப்படும் இப்புதிய திட்டம் கலைஞரின் கனவில்லம் என்ற பெயரில் வரும் நிதியாண்டில் மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயில் செயல்படுத்தப்படும் என ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையின் போது தெரிவிக்கப்பட்டிருந்ததை சொல்லியிருக்காங்க இத்திட்டத்தை தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் தூய்மை பாரத திட்டம் ஆகியவற்றின் கீழ் செயல்படுத்தவும் நடப்பு நிதியாண்டில் ஒரு லட்சம் புதிய வீடுகளை மூவாயிரத்தி நூறு கோடி ரூபாயில் கட்டவும் தமிழக அரசு நிர்வாக அனுமதி வழங்கி அரசாணை வெளியிட்டிருந்த சொல்லியிருக்காங்க ஸோ அஃபிஷியல் அரசாணை வந்து பார்த்தா இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க பட் கண்டிப்பாக அரசாணை வந்ததுக்கப்புறம் அதில் என்னமான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க என்னமான எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க அதை பற்றி கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஸோ இப்போதைக்கு பத்திரிகை செய்தியில் அதுக்கான ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி இப்போ நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஓகே இத்திட்டத்தின் வழிகாட்டு நெறிமுறையின் படி குடிசை வீட்டில் வசிப்போர் இத்திட்டத்தில் பெறலாம் சொல்லியிருக்காங்க ஸோ இது யாரை அப்ளை பண்ணலான்னா நீங்கள் குடிசை வீடு வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் தாளமாக அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க குடிசை வீடு உள்ள இடத்திற்கு பட்டா மற்றும் உரிய ஆவணங்கள் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் குடிசை வீட்டில் இருக்கீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அந்த லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் பட்டா சிட்டா காப்பி எல்லாமே கண்டிப்பாக உங்ககிட்ட உரிய முறையில் இருக்கின்றதை சொல்லியிருக்காங்க புறம்போக்கு நிலங்களில் குடியிருப்போர் பயன்பெற முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் எம்பி எம்எல்ஏ அல்லது அவர்கள் மனைவி கணவர் ஆகியோருக்கு சொந்தமான குடிசையாக இருந்தாலும் இத்திட்டத்தில் பயன்பெற முடியாது அப்படின்றத வந்து பார்த்து தான் சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க தான் அப்ளை பண்ணலாமே இந்த பத்திரிகை செயலிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து கிராமங்களில் பயனாளிகளை தேர்வு செய்ய ஊராட்சி தலைவர் வட்டார பொறியாளர் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் வார்டு உறுப்பினர் மேற்பார்வையாளர் ஆகியோர் அடங்கிய குழு அமைக்கப்பட்டுள்ள சொல்லியிருக்காங்க ஸோ பயனாளிகளை தேர்வு செய்வதற்கு இவங்க தான் வந்து பார்த்தா தேர்வு செய்கிறாங்க ஸோ உங்கள் ஊராட்சி தலைவர் இருக்காங்க பாருங்கள் அவங்க தேர்வு செய்வாங்க அதேமாரி கூட வந்து பார்த்தா வட்டார பொறியாளர்கள் மண்டல துணை வட்டார அலட்சிய அலுவலக உதவியாளர் அந்த மாதிரி பல்வேறு ஆஃபீஸஸ் தான் அவங்க வந்து பார்த்தா அவங்களை வந்து செலெக்ஷன்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ இது வந்து பார்த்தா எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்கன்னா உங்களுக்கு கிராம சபை மூலமாக யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கான்றதுக்கான லிஸ்ட்டை வந்து முப்பதுலேருந்து அளிக்க சொல்லியிருக்காங்க அதாவது இக்குழு தகுதியானவர்கள் பட்டியலை தெரிவு செய்யும் இப்பட்டியலை அடுத்த மாதம் நடக்க உள்ள கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் முன்னிலை வைத்து ஒப்புதல் பெற வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது அதாவது இந்த குழு வந்து பார்த்தா உங்கள் ஊரில் யாரெல்லாம் தகுதியாக இருக்காங்களோ அவங்களுக்கான லிஸ்ட்டை வந்து பார்த்தா ரெடி பண்ணி அடுத்த மாதம் கிராம சபை கூட்டம் நடைபெற போது அந்த கிராம சபை கூட்டத்தில் முன்வைத்து பொதுமக்கள்கிட்ட வந்து யார் யார் செலக்டாக இருக்காண்ட காட்டன்றதை சொல்லியிருக்காங்க இது குறித்து தமிழக அரசு உத்தரவிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடியே மே ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா கிராம சபை கூட்டம் நடக்க வேண்டியது பட் தேர்தல் நடத்தை விதி காரணமாக கிராம சபை கூட்டம் நடக்கலை இதையடுத்து அடுத்த மாதம் கண்டிப்பாக அவளுக்கு அந்த கிராம சபை கூட்டம் நடப்பு நடக்கும் அப்போ உங்களுக்கு யாரெல்லாம் செலக்ட் இருக்கிற லிஸ்ட்டை வந்து அதில் வந்து ஒப்புதல் அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க பட் இதுக்கப்புறம் தான் வந்து சம்மந்தப்பட்ட கிராமத்தில் யாரருக்கெல்லாம் வந்து இந்த தகுதி இருக்குது அப்படின்றத லிஸ்ட்டை ஒரு அனௌன்ஸ் பண்ணி எடுப்பாங்க வீடு சென்ற லிஸ்ட்டை வந்து எடுப்பாங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தா தெரிவு செய்யப்படுதான் சொல்லியிருக்காங்க ஸோ இதான் இந்த பத்திரிகை செய்தியில் கொடுத்துருக்க மொத்த இன்ஃபர்மேஷன் பட் கண்டிப்பாக இதுக்கான அஃபிஷியல் அரசாணை வந்ததுக்கப்புறம் அதில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் யாரெலாம் அப்ளை பண்ணக்கூடாது என்னமான கண்டிஷன்ஸ் இருக்கணும் எந்தமான எலிஜிபிட்டு இருக்கணும் அதை பற்றி ஃபுல்லாக கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஸோ பத்திரிகை செய்தி அப்படின்றதெல்லாம் ஷார்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க இது கவர்மெண்ட் ஆட்டோன்னா இன்னும் ஃபுல்லாக ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக எனக்கு அந்த கவர்மெண்ட் அரசாணை கிடைக்கும் பஸ்ஸில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் வந்து பண்ணுறேன் ஸோ இப்போதிக்கு பத்திரிக்கை

ஸோ இப்போதைக்கு இந்த வீடு திட்டம் பற்றி இதான் ஒரு அப்டேட்டாக அறிவிட்டுருக்காங்க பத்திரிகை செய்தியில் ஸோ கண்டிப்பாக இது குறித்து ஏதாவது பிடிச்சா இன்ஃபர்மேஷன் வர சொல்ல நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள் அது மட்டும் அல்ல இந்த நிறைய பேக்கி ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நிலநிலை சந்திப்போம் நன்றி வணக்கம்